ஹலோ ஆல், வெல்கம் டு கிரியேட்டிவிக்கு. இது உங்கள் விக்னேஷ்குமார் ஆர்கே. ஸோ ரெண்டு நாளாக வந்து என்னால் சேனல் பக்கம் வர முடியலை. ஸோ சில பர்சனல் விஷயம்னால கண்டிப்பாக இனி வந்து கேப் விடாமல் நான் கண்டென்ட்ஸ் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ எல்லோரும் என்னை ஃபர்கிவ் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க, இன்றைக்கி வந்து நம்ம விஷயத்துக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி நான் ஒரு முக்கியமான பதிவை தான் நான் கொண்டு வந்திருக்கிறேன். ஸோ என்ன மாதிரியான பதிவு அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறவங்க வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். அண்ட் என்னோடய ரெகுலர் வியூஸ் எல்லாம் உங்களோட கமெண்ட்ஸை வந்து கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. ஸோ வாங்க வீடியோவை பற்றி பார்த்துடலாம். எல்லாருக்கும் தெரியும், நம்ம தமிழ்நாட்டில் சில மாற்றங்கள் வந்து இப்போ ஏற்பட்டிருக்கு. ஸோ அதன் மூலமாக வந்து நிறைய பயனாளிகள் வந்து பயனடைஞ்சிக்கிட்டு வராங்க. ஸோ அந்த வகையில் வந்து நானும் சில விஷயங்களை வந்து நான் உங்கள் கூட ஷேர் பண்ணலான் இருக்கேன். ஸோ என்ன மாதிரியான விஷயம் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு மனு கொடுக்குறோன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ போகிறோன்னு வச்சுக்கோங்க. ஸோ நமக்கு தேவைக்கான ஒரு மனுவை நம்ம ரெடி பண்ணிவிட்டு நம்ம ஒரு அதிகாரியை பார்க்க போகிறோம் அப்படின்னா அது வந்து ஒரு சாத்தியமான விஷயம் கிடையாது. ஸோ லீடர்ஸ் எல்லாம் நமக்கு பார்க்கணும் அப்படின்னா அதற்கான அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாம் வாங்கணும். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ நம்ம தமிழ்நாட்டில் வந்து பல விதமான மக்கள் பல பிரச்சனைகளோடு இருக்கிறோம். ஸோ எல்லா பிரச்சனைகளையும் வந்து தீர்வு காணணும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சவால். ஸோ அந்த வகையில் வந்து நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் அவங்களோட தீர்வுகளை காண்றதுக்கான ஒரு விஷயத்தை தான் வந்து இந்த சிஎம் கிரீவன்ஸ் செல் அப்படிங்கிற ஒரு வெப்சைட் மூலமாக வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ நிறைய பேர் வந்து மனுக்களை வந்து நேரடியாக வந்து அப்பாயின்மெண்ட் மூலமாக அவங்க கொடுக்குறாங்க. ஸோ முதலமைச்சரை நேரடியாக நாடி வந்து அவங்களோட குறைகளை வந்து சொல்லி அவங்க நேரிடுறாங்க. ஸோ அதெல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த வகையில் நிறைய பேருக்கு வந்து நினச்ச உடனே நினச்ச இடங்களில் வந்து போய் எம்எல்ஏ மீட் பண்ணுறதா இருந்தால் சரி, சில அதிகாரிகளை வந்து பார்த்து மனு கொடுக்கறது வந்து ஒரு கஷ்டமான விஷயம். ஸோ அதை வந்து வீட்டில் இருந்தபடியே நம்ம பண்ணுறது மாதிரியான ஒரு விஷயந்தான் வந்து இந்த சிஎம் கிரீவன்ஸ் செல்னு சொல்கிறது. ஸோ இந்த சிஎம் கிரீவன்ஸ் செல்லை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள், இந்த சிஎம் செல்லை வந்து நம்ம தேவையில்லாமல் நம்மளோட விஷயங்கள் எல்லாம் வந்து அதில் கொடுக்க முடியாது. ஸோ அதுக்குன்னு சில கைட்லைன்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி தான் நீங்கள் வந்து கொடுக்க முடியும். இதில் என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குது, நம்ம எப்படி இதில் வந்து நம்மளோட கருத்துக்களை வந்து சென்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு விளக்கமாக சொல்ல போகிறேன். ஸோ ஆல்ரெடி நான் வந்து என்னோடய தேவைக்காக நான் லாகின் பண்ணி எல்லாம் பண்ணிட்டேன். ஸோ வந்து உங்களுக்கு வந்து சில டெமோ மாதிரி வந்து உங்களுக்கு புரிகிறது மாதிரி எப்படி அனுப்பணும் அப்படிங்கிற விஷயத்தை தான் நான் இன்றைக்கி காமிக்க போகிறேன். ஸோ ரொம்ப சிம்பிள் தான், இதில் வந்து ரொம்ப கஷ்டமே கிடையாது. ஸோ இப்போ இருக்கிற டெக்னாலஜிஸ் அடாப்ட் பண்ணி எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து எல்லா விஷயமே தெரியும். ஸோ லாகின் பண்ணுறது எப்படிங்கிறதெல்லாம், ஸோ அது ஒரு பேசிக் நாலேஜ் தான். ஸோ உங்கள் ஃபேமிலியில் வந்து யாராச்சும் இது மாதிரி கருத்துக்கள் வந்து அனுப்பணும் அப்படிங்கிற இதில் இருக்கிறீங்க அப்படின்னா இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் இதில் பயனடையலாம். ஸோ எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சிஎம் கிரீவன்ஸ் ரீட்ரெஸ்ஸில் போய் எப்படி நம்மளோட கருத்துக்களை சென்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதற்கு நீங்கள் ஃபஸ்ட்டு கூகுள் விசிட் பண்ணிக்கோங்க. கூகுள் விசிட்டில் சிஎம் கிரீவன்ஸ் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணாலே இந்த மாதிரி சிஎம் கிரீவன்ஸ் செல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் சீஃப் மினிஸ்டர் பப்ளிக் கிரீவன்ஸ் ரீட்ரெஸல் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம அந்த ரீட்ரெஸல் ஸ்க்ரீன் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இதில் வந்து எப்படி நீங்கள் ஃபஸ்ட்டு உள்ளே போகணும் அப்படின்னா, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கீழே தெரியுது உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் நோடல் ஆஃபீஸர்ஸ் லிஸ்ட். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ அது அல்லாட்டி நீங்கள் வந்து இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு லாகின் டீட்டெயில்ஸ் எல்லாம் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ வந்து நீங்கள் இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே வந்து நோடல் ஆஃபீஸர்ஸ் லிஸ்ட் இருக்குது. ஸோ அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து எந்தெந்த அதிகாரிகளை மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் அப்படிங்கிற விஷயம் இருக்குது. ஸோ இதை தவிர்த்து நீங்கள் டைரெக்டாக சிஎம் செல்லுக்கு உங்களோட கருத்துக்களை சென்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு லாகின் பண்ணணும். ஸோ அதற்கு வந்து முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா நியூ யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட நெய்ம், ஸோ நெய்ம் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஜெண்டர் அண்ட் இதில் டோர் நம்பர், ஸோ உங்களோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணி இமெயில் ஐடி கண்டிப்பாக கொடுக்கணும். ஸோ இமெயில் ஐடி இருந்தால் மட்டுமே தான் உங்களால் லாகின் ஐடி லாகின்குள்ளே பண்ண முடியும். அண்ட் ஒன்ஸ் நீங்கள் அந்த இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணதும் உங்களுக்கு ஒரு பாஸ்வேர்டு வந்து கொடுப்பாங்க. ஸோ அது வந்து இந்த ஸ்க்ரீன்லேயே டிஸ்பிளே ஆகிடும். அந்த பாஸ்வேர்டை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்கள் வந்து லாகின் பண்ணணும் அப்படின்னா இந்த லாகின் ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும். ஸோ இந்த லாகின் ஆப்ஷனில் வந்து உங்களோட
நீங்கள் நேரமே கொடுத்த மெயில் ஐடி அண்ட் இதில் வந்து உங்களுக்கு உங்களுக்கு ஒரு பாஸ்வேர்ட் சென்ட் பண்ணியிருப்பாங்க. அதை நீங்கள் வந்து இதில் கிளிக் பண்ணி இந்த செக்யூர் கோடை வந்து நீங்கள் வந்து இப்போ கொடுக்கணும். ஸோ நான் வந்து என்னோட மெயில் ஐடியை நான் கொடுக்குறேன். லாகின் கொடுத்துருங்க. லாகின் கொடுத்ததும் இப்படி வந்து உங்களோட நேமில் வந்து இப்படி வெல்கம் டு சிஎம் செல் வெப்சைட் அப்படிங்கிறது வரும். ஸோ அப்டேல் ப்ரொஃபைலில் போய் உங்களுக்கு வந்து அந்த நீங்கள் நேரமே கொடுத்த அந்த அப்டேஷன்ஸ் ஏதாவது சேஞ்ச் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லாட்டி வந்து உங்களுக்கு உங்களோட கிரிவன்ஸில் வந்து நீங்கள் போயிடலாம். ஸோ கிரிவன்ஸ் நீங்கள் எப்படி கொடுக்கணும் அப்படின்னா லார்ட்ஸ் யுவர் கிரிவன்ஸ் அப்படிங்கிறத கொடுக்கணும் நீங்கள். ஸோ இதில் வந்து உங்களோட நெய்ம் டீட்டெயில்ஸ் அண்ட் உங்களோட அட்ரஸ்லாம் வந்துடும். ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் கிரிவன்ஸ் கேட்டகரி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து எந்த துறைக்கு நீங்கள் எந்த விஷயத்துக்காக நீங்கள் நாடி உங்களோட கருத்தை வந்து நீங்கள் சென்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் இதில் மென்ஷன் பண்ணணும். ஸோ இப்போது ஹவுசிங் ரிலேட்டடாக இருக்கலாம், ஸோ எந்த விஷயமா இருந்தாலும் அது ரிலேட்டடாக வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்தது நீங்கள் வந்து இஸ் த கிரிவன்ஸ் ரிலேட்டட் டு ஏரியா சேம் ஆஸ் தி அபோவ் கிவன் அட்ரஸ். ஸோ மேற்கொண்ட அட்ரஸில் வந்து நீங்கள் தான் நீங்கள் அனுப்புகிறீங்களா அப்படிங்கிற ஒரு கன்ஃபர்மேஷன் கேட்கும். ஸோ வந்து அதை நீங்கள் எஸ் கொடுத்துக்கோங்க. அண்ட் இங்கே வந்து கிரிவன்ஸில் வந்து 4000 கீப்பர்ஸ் அலவுட். ஸோ 400 லெட்டர்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்பெஷல் கேரக்டர்ஸ்லாம் நாட் அலவுட். ஸோ லைக் என்ன சொல்கிறது, சிம்பிள்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு ஆட் பண்ண முடியாது. ஸோ அதை தவிர்த்து ஆல்ஃபபெட்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கேபிட்டல் ஆல்ஃபபெட், கேபிட்டல் அண்ட் ஸ்மால் லெட்டர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து ஒன்ஸ் டைப் பண்ணால் வந்து இதில் வந்து ரெடியூஸ் ஆகிட்டு இருக்கும். இப்போ பாருங்கள், நான் வந்து ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ரஃப் டிராஃப்ட் ஒன்று காமிக்கிறேன். ஸோ பார்த்தீங்களா, ஸோ இப்படி நீங்கள் டைப் பண்ணும்போது இங்கே கீழே வந்து அது வந்து குறைஞ்சிட்டே போகும். ஸோ இந்த இதுக்குள்ளே தான் நீங்கள் டைப் பண்ணி முடிச்சாகணும். அண்ட் இதில் வந்து ஸோ உங்களோட பதிவேற்று நீங்கள் எல்லாம் டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் இதில் வந்து செக்யூர் கோட் இருக்குது. ஸோ இதை கொடுத்து நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட அதுக்கப்புறம் வந்து உங்களோட ஸ்டேட்டஸ் நீங்கள் அனுப்பியிருக்கிற கருத்தோட ஸ்டேட்டஸ் வந்து என்ன நிலையில் இருக்குது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு செக் பண்ணலாம். ட்ராக் யுவர் கிரிவன்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் கொடுங்க. கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். உங்களோட பெட்டிஷன் நம்பரோட வந்து உங்களுக்கு PDF-ல கொடுப்பாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் இது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு அங்கே போயிடும். ஸோ இதில் வந்து அண்டர் ப்ராசஸ் அண்ட் அக்செப்டட் ரிஜெக்டட் அப்படிங்கிற ரெண்டு விஷயம் இருக்குது. ஸோ இப்போ நான் அனுப்பினது வந்து அண்டர் ப்ராசஸில் இருக்குது. ஸோ அக்செப்டட் ஆர் ரிஜெக்டட் அப்படிங்கிறது வந்து இன்னி வந்து தான் ஃபர்தராக தெரிய வரும். ஸோ இதுவே வந்து உங்களுக்கு தமிழில் உங்களோட கருத்துக்களை சொல்லணும். ஸோ நான் இப்போ வந்து உங்களுக்கு காமிச்சது வந்து இங்கிலீஷ் த்ரூ தான் வந்து நம்ம பண்ணுறது மாதிரி இருந்துச்சு. ஸோ இங்கிலீஷில் வந்து நீங்கள் லாகின் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கிலீஷ் வேர்ட்ஸ் தான் யூஸ் பண்ண முடியும். நீங்கள் இங்கிலீஷ் லாகின் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் போயிட்டு தமிழில் டைப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழில் தான் டைப் பண்ண கேட்கும். தமிழ் வடிவத்தில் தான் வந்து லாகின் பண்ண கேட்கும். ஸோ அந்த தமிழ் வடிவ லாகின் பண்ணுறது அப்படின்னா நீங்கள் ஹோம் பேஜ் வந்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி தமிழ் வடிவம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த தமிழ் வடிவத்தை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழ்லவே வந்துடும். சரியா? ஸோ நான் சொன்னது மாதிரி நேரமே சொன்னது மாதிரியான அதே ப்ரொசீஜர் தான். ஸோ இதில் போயிட்டு உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் நீங்கள் கிளிக் பண்ணுங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். இதில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, புதிய பயனாளர் பதிவு அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் தமிழில் கூட பதிவுலாம். அடுத்தது உள்நுழைக. ஸோ இந்த உள்நுழைக இதுதான் லாகின். ஸோ இந்த லாகினில் போயிட்டு நீங்கள் உங்களோட மெயில் ஐடி டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழ்லேயே வந்துடும். அண்டு தமிழில் வந்து எப்படி டைப் பண்ணி நீங்கள் சென்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிச்சிட்றேன். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இன்னொரு டேப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த டேப்பில் ஆன்லைன் இங்கிலீஷ்
டூ தமிழ் கன்வர்ஷன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வரும். அதில் வந்து இந்த பார்த்தீங்கன்னா தமிழ் சங்கதி டாட் காம் அப்படிங்கிற ஒரு வெப்சைட். ஸோ இதில் நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னா நீங்கள் கொடுக்குற இங்கிலீஷ். ஸோ நான் உங்களுக்கு அதை காமிக்கிறேன் அது எப்படின்னு, நான் சொன்னால் புரியாது. இதில் வந்துட்டு நீங்கள் உங்களோட கருத்துக்கள். ஸோ இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்னோட ஒரு இதை நான் பார்த்தீங்களா மதிப்பிற்குரிய ஐயான்னு நீங்கள் இப்படி இந்த மாதிரி இங்கிலீஷ் இங்கிலீஷில் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க டைப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அது வந்து தமிழ்லேயே உங்களுக்கு டைப் ஆகி கிடைக்கும். ஸோ இதில் ஏதாச்சும் உங்களுக்கு நீங்கள் இங்கிலீஷில் டைப் பண்ணுறப்ப சில வேர்ட்ஸ் எல்லாம் வந்து தவறாக வந்து வரும். அந்த பட்சத்துக்கு நீங்கள் என்ன பண்ணால் இப்படி நீங்கள் இதில் கிளிக் பண்ணிவிட்டு ஆக்சஸ் போனீங்க அப்படின்னா இதில் வந்து அந்த திருத்தங்கள் வரும். ஸோ இந்த திருத்தத்தில் எந்த துணை எழுத்து உங்களுக்கு தேவை தேவையில்லையோ அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்பவும் ஈஸியான ஒரு ஃபார்மேட். ஸோ நிறைய பேருக்கு தமிழ் டைப்பிங் தெரியாதவங்கள் வந்து இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து டைப் பண்ணி முடித்ததும் நீங்கள் வந்து இதை அப்படியே லெஃப்ட் கிளிக் பண்ணி அப்புறம் ரைட் கிளிக் பண்ணி காப்பி கொடுத்து நீங்கள் அந்த பழைய வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் அந்த ஸ்பேஸில் பேஸ்ட் பண்ணி நீங்கள் சென்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக சென்ட் ஆகிடும். ஸோ இவ்வளோ தாங்க விஷயம், ரொம்ப சிம்பிள். ஸோ உங்களோட கருத்துக்களை பதிவிடுறதுக்கு இது வந்து ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் இதை யாருக்கெல்லாம் தேவையோ அவங்க வந்து அதை பயன்படுத்தி பயனடைஞ்சுக்கோங்க. ஸோ இதோட லிங்கை வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். ஸோ தேவைப்படுறவங்க அதை லிங்கை டச் பண்ணி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இதில் எந்த விதமான டவுட்ஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. அண்ட் நான் முதல்ல சொன்ன மாதிரி என்னோட புது வியூஸ் எல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் ஷேர் பண்ணுற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்து சேரும். ஸோ மேலும் இது மாதிரியான இன்னொரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது விக்னேஷ்குமார் ஆர்கே.